ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நம்ம பலாக்காயை எப்படி கட் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மோர் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். நம்ம பலாக்காயை வெட்டினதுக்கப்புறமா அந்த மோர் தண்ணியில் நம்ம போட்டோன்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக, ப்ளஸ் அந்த துவர்ப்பு வந்து போகிறதுக்காக. இப்போ அந்த பலாக்காயோட அந்த நுனி பகுதியை வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டிட்டு வெளியே இருக்கிற அந்த ஒரு தோல் பகுதி இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் நல்லா அப்படியே முள்ளு முள்ளாக இருக்கும்ல அந்த முள் பகுதி, அதை வந்து நாம் அப்படியே வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு செரேட்டர் நைஃப், நல்லா ஷார்ப்பான நைஃபாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலாக்காயை உங்களுக்கு வெட்டுறது வந்து சுலபமாக இருக்கும். இப்போ வெட்டி வச்ச அந்த குட்டி குட்டி அந்த மீடியம் சைஸ் துண்டுகளை வந்து நாம் அப்படியே அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பால் வந்து வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பலாக்காயை வந்து செலக்ட் பண்ணுறப்போ அந்த முள்ளெல்லாம் நல்லா அப்படியே நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பிஞ்சான பலாக்காவாக இருக்கும். பிஞ்சான பலாக்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக பழுத்தா கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிஞ்சான பலாக்காய் தான் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். அந்த முள்ளெலாம் வந்து நெருக்க நெருக்கமாக பக்கத்தில் குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். அந்த முள் வந்து ரொம்ப விரிஞ்சிருந்ததுன்னா முத்தினதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வாங்க வேணாம், அதில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்துடும். இதுனா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கிற ஒரு பலாக்காய் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்தது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த முள்ளெல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நல்லா பிஞ்சான பலாக்காவாக கேட்டு பார்த்து வாங்குங்க. இப்போது இந்த பலாக்காயை வெட்டுறப்போ இந்த பால் வரும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து கையில் தேய்ச்சிப்பாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு அந்த மெத்தட் வந்து செட் ஆகாது. அந்த எண்ணெய் வந்து கையில் தேய்ச்சோன்னா அது வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது. ஸோ எனக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது, எண்ணெய் தேய்க்காமல் அப்படியே வந்து கட் பண்ணுறது. அதே மாதிரி கத்தியிலையும் சில பேர் வந்து எண்ணெய் தேய்ச்சி கட் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த கிரிப் வந்து கிடைக்காம வலிக்கி வலிக்கி போகுது. ஸோ நான் எண்ணெயெல்லாம் தேய்க்காம தான் நான் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து அந்த கிரிப் வந்து நல்லா கிடைக்கும் வலுக்காமல். இப்போ ஃபுல்லாக எல்லாம் வெட்டி முடித்தாச்சு. வெட்டினதுக்கப்புறமா கையும் நம்ம வெட்டின அந்த இடம் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும். அதை நல்லா ஒரு ஸ்க்ரப்பு போட்டு லைட்டாக ஒரு டிஷ் வாஷ் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அப்போ உடனே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போயிடும். அதே மாதிரி கையிலையும் அதே மாதிரி தான் அந்த பிசு பிசுன்னு இருக்கும். அதையும் ஒன்றுமே இல்லை, ஹேண்ட் வாஷ் போட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஹேண்ட் வாஷ் போட்டு தேய்ச்சிங்கனாவே அதுவுமே உங்களுக்கு போயிடும். இந்த பலாக்காயை வந்து சூப்பர் ஃபுட்னே வந்து சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ நல்லது. நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது, நிறையா ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. அதோட கொட்டையில் கூட நிறைய ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த கொட்டையும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இது வந்து டெண்டர் ஜாக் ஃப்ரூட், பேபி ஜாக் ஃப்ரூட், கதல், சக்கா, இல்லை பலாக்காய் பலாமுசு இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் வந்து ஒரு மீட் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதனாலேயே இதை வந்து வீகன் மீட்னு கூட வந்து சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். இது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும், டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அது போக நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரெசிபீஸ் வந்து ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து ருசியான ரெசிபீஸ்லாம் செய்யலாம். உங்களுக்கு இன்றைக்கி கட்டிங் மட்டும் நான் எப்படி, இதோட பயன்கள் என்ன, இது எப்படி வந்து சமைக்கிற முறை அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நான் இன்னைக்கு கொடுத்துட்டு இன்னும் அடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு ரெசிபீஸாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த உட்டன் கட்டிங் போர்டு வந்து வலுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கீழே ஒரு ஈரத்துணி நல்லா பிழிஞ்சிட்டு அந்த உட்டன் கட்டிங் போர்டுக்கு கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங் போர்டு வந்து நகராமல் அப்படி கிரிப்பாக வந்து நிற்கும். இது இதில் வந்து கலோரிஸ் வந்து கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் பார்த்துக்கும். நிறையா விட்டமின் ஏ இருக்கனால கண் பார்வைக்கு நல்லது, இந்த ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வடை சட்டியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 சிட்டிக மிளகுத்தூள், இதெல்லாமே சேர்த்து நம்ம வெட்டி வச்ச அந்த பலாக்காய் துண்டுகளை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்து லைட்டாக வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து எந்த ரெசிபீஸ் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா அந்த பலாக்காயில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மை, அந்த பால் அப்படியே வந்து போகிறதுக்காகவும், அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காகவும், அந்த துவர்ப்பு தன்மை வந்து போகிறதுக்காகவும் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறமா எந்த ரெசிபீஸ் வேணாலும் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த பலாக்காயை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸில் ஒரு அரை அரைவாசி வெந்தால் போதும்.
நல்லா நான் மூழ்கிடணும், எல்லா பீசஸும் நல்லா மூழ்கி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி வைக்கலாம். ஸோ ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனதில் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், பிசு பிசு பத்தனமெல்லாம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது, அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இரும்பு பாத்திரத்தில் இது வந்து நான் பண்ணுறதுனால லைட்டாக உங்களுக்கு லைட் ஒரு பிளாக் கலராக வந்து மாறுது. நீங்கள் நார்மல் ஒரு சில்வர் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அந்த கருப்பு கலர் கூட உங்களுக்கு வராது. இப்போ ஒரு அரைவாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தொட்டு பார்த்தேன், ஒரு லைட் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போது அதை நல்லா நம்ம வடித்து இன்னொரு வடித்தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இந்த தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ண வேண்டிதான். இப்போது ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். பலாக்காயை வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பலாக்காயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து ஒவ்வொரு ரெசிபீஸ்க்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் எந்தெந்த ரெசிபீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தேவைங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போது இதிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து இந்த பலாக்காய் வச்சு ஒரு 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதுலேருந்து நம்ம கொஞ்சத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவு இந்த பலாக்காய் துண்டுகளில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் இந்த பலாக்காய்களை இன்னும் கூட பொடிசாக குட்டி குட்டியாக கூட நறுக்கிக்கலாம், உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 சிட்டிகை மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், பைண்டிங்காகவும் ஒரு கிறிஸ்பினஸ்க்காகவும் கடலை மாவு 3 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன். இப்போ நல்லா அதை வந்து கலந்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து கலந்துக்கலாம், ஒரு கோட்டிங் மாதிரி ஆற அளவுக்கு. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் சீக்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா 1 மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்கு ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம போட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா முறுமுறுன்னு நம்ம வந்து இந்த சில்லியை வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம 65 ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நான் செஞ்ச இந்த பலாக்காய் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.